அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங் ஆதித்யன் சேல் உங்களை வரவேற்பது. ஆர்கே அவ்வைட்ட கேட்டாங்க, பாட்டி பெருசு என்ன பாட்டி? அவ்வை சொல்றாங்க, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் தோன்றினோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குறுமுனியின் கலசத்துள் அடக்கம், கலசமோ புவியிற் சிறுமன், புவியோ அரவனுக்கு ஒருதலை பாரம், அறமோ உமையவன் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவனின் பாகத்தில் ஒடுக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரியதோன்னு அவ்வை கத்து கொடுத்தாங்க. உலகத்திலே எதுப்பா பெருசு அப்படின்னா சக மனிதருக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் பெரியதுன்னு நம்ம தமிழ் கத்து கொடுத்ததுங்க. ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆர் பெட்டர் தேன் பிரேயிங் லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி வாழ்வினுடைய கடைசி நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் வகையில் சோல் பேலியேட்டிவ் கேர் என்ற நிறுவனத்தின் மூலம் ஆத்ம ரீதியாக ஆதரவு கரம் நீட்டிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய பிரீதா மகேஷ் மேம் நம்மோட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஆதித்யா தொலைக்காட்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. சோல் பேலியேட்டிவ் கேர், அந்த பேலியேட்டிவ் கேர்னா என்ன? பேலியேட்டிவ் கேர் அப்படின்றது இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எங்கேயும் கேட்கப்படாத ஒரு வார்த்தை. இது பேலியேட்டிவ் கேர் என்றால் நோய் தணிப்பு மையம். நோய் அதாவது நோயை வந்து இருக்கிறது நம்ம மாற்ற போகிறது கிடையாது, அதில் வந்து எப்படி தணிப்பு, அதாவது அந்த வலி நிவாரணம், பெயின் மேனேஜ்மெண்ட் மெயினாக. ஓகே. ஸோ இந்த கடைசி கட்டத்தில், கடைசி கட்டத்தில்னா சிகிச்சை என்ன இல்லை, நீங்கள் வீட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லறச்ச அவங்களுக்கு நாம் என்ன பண்ணுவோன்னா அவங்க வீடுகளில் போய் அதை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாமல் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் இருக்க வரைக்கும் போவோம் வருவோம், அவங்கள பேஷண்ட்டுக்கு தேவையானதை பில் பே பண்ணுறதோ சாப்பாடு கொடுக்குறதோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு மேற்கொண்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸோ நர்சஸோ பார்த்துப்பாங்கன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த கட்டத்தெல்லாம் மீறி நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்கன் போது இந்த வீட்டில் இருக்கவங்களோட மனநிலைமைன்றது ரொம்ப என்ன சொல்கிறது கேள்விக்குறியாயிடும். நான் என்ன பண்ண போகிறேன் இவங்களை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த பேலியேட்டிவ் கேர் ஒர்க்கர்ஸ் நம்ம செய்தியே வந்து புதுசாக இருக்குது மேம். டாக்டர்ஸ் நாங்களே என்ன நினச்சிட்டு இருந்தோம், ஒரு நோயின்னு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம்னா டாக்டர்ஸ் க்யூர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, இதுதான் எல்லாருக்குமான மனநிலையாகவே இருந்தது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து எங்களால் பார்த்துக்க முடியாது, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ கேன்சரை பொறுத்த வரைக்கும் க்யூரபிள் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு என்ன கீமோ கொடுப்பாங்க, ரேடியேஷன் கொடுத்து அந்த மெடிசன்ஸ் எல்லாம் வந்து மாத்திரத்துக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். அதையும் தாண்டி வேற ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேற ஒன்றும் இல்லை, நீ வீட்டில் பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் டாக்டர்ஸ் வந்து கிளீனாக சொல்லிடுறாங்க, பேலியேட்டிவ் கேரை நீங்கள் அணுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ தான் நடந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ சில என்ஜிஓஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. இப்போ சிட்டியில் சென்னை அந்த மாதிரி இருக்கிற இதுலலாம் பேலியேட்டிவ் கேர் சென்டர்ஸ் இருக்குது. புறநகர் பகுதியிலையோ இந்த ஸ்லம் ஏரியாஸ்குள்ளெல்லாம் வந்து இன்னும் பேலியேட்டிவ் கேர் தெரியல. ஸோ எங்களோட நோக்கம், சோல் பேலியேட்டிவ் கேரோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூரல் ஏரியாஸ்குள்ளேயும் ஸ்லம் ஏரியாக்குள்ளேயும் போய் ஹாஸ்பிட்டல் போகவே முடியாது, எப்படியாவது கொண்டு போயிடுவாங்க, இருக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுறாங்க, ஆனால் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அந்த இடங்களில் வந்து நாங்கள் ரீச் ஆகி அவங்களுக்கு தேவையான சிகிச்சையை பண்ணுறோம். இப்படி வாழ்க்கையில் கடைசி நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சிகிச்சை பண்ணணும், இந்த தாட் உங்களுக்கு எப்படி மேம் வந்துச்சு? பேலியேட்டிவ் கேர்ன்றதே லிசனிங் தான், அவங்க பேசுறது தான் நாங்கள் கேட்போம், அவங்களுக்கு என்ன பண்ணதுமா ஓகே அப்படின்றது. இட்ஸ் நாட் சிம்பத்தி, இட்ஸ் எம்பத்தி. நானாக மாறிடுவேன் அந்த இடத்துல, அந்த நோயாளியாக மாறி அவங்களுக்கு இது இருக்குமோ, ஐயோ இப்படி இருக்கே, இது கண்டிப்பாக இவங்களுக்கு அரிப்பு இருக்கும், கண்டிப்பாக அந்த உறுத்தல் இருக்கும் அப்படின்னு நானாக மாறி செய்கிற ஒரு சிகிச்சை தான் பேலியேட்டிவ் கேர். சில பேரால் பார்த்துக்க முடியும், சில பேரால் சூழ்நிலையினால் காரணமாக அவங்களாலேயே முடியாது. அவங்களுடைய மனநிலை எப்படி மேம் இருக்கும்? இப்போ பார்த்துக்கணும்னு எனக்கு ஆசை தாங்க, என்னால் முடியலையேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுடைய அந்த நிலை எப்படி இருக்கும்? கரெக்டாக இப்போது 90 வயசாக இருக்கும் அப்பாவுக்கு, அந்த மகளுக்கோ மகனுக்கோ பார்த்தீங்கன்னா 60-70 வயசு, அவங்களுமே வயோதிகத்துக்குள்ள போயிடுவோம், வந்துடுவாங்க. ஸோ அவங்களாலையுமே எழுந்து பண்ண முடியாத நேரங்களில் வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது வீடுகள்லேயே வந்து நம்ம ட்ரெயின்டு பேலியேட்டிவ் கேர் நர்சஸ், ஐ மீன் அவங்க அவங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்களாக இருந்தால் அவங்கள வீடுகள்லேயே அவங்களுக்கு நர்சஸ் நாங்கள் வந்து ட்ரெயின்டு நர்சஸ் அனுப்புவோம். வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு 8 hours மார்னிங் மட்டும் பார்த்துக்கிறதுக்கு, இல்லாட்டி இவங்களுக்கு தூங்கணும், பகலில் நான் பார்த்துக்கிறேன், என்னால் நைட்டும் கண்ணு முழிச்சு என்னால் பார்த்துக்க முடியல அப்படின்றச்ச நைட்லேயும் அவங்களுக்கு ஸ்டே பண்ணி பார்த்துக்கிறதுக்கான இதை பண்ணி கொடுக்குறோம். இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு ட்ரெயின்டு நர்சஸ் அனுப்புகிறச்ச
அவங்க வீடுகளில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருவோம் மேக்ஸிமம். ஓகே. இது ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இது எனக்கு ஒரு 7 நர்சஸ் இருக்காங்க. இப்போ தொடக்கிறச்ச இந்த சோல் தொடங்கும் போது எனக்கு 4 பேஷண்டோட தொடங்கினேன். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே 100 பேஷண்ட், இப்போ நான் 740 பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த 7 நர்ஸ் வந்து ஒரு வீடுகளிலே இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா, அதெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறேன். இவங்க எப்படி பார்த்துக்கணும், என்ன மாதிரி பண்ணணும், இந்த இவ்வளோ நேரத்தில் திருப்பி படுங்க, மற்ற நேரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ டியூப் மாற்றி கொடுக்குறதோ மற்ற எந்த இது வேணாலும் நானே போய் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே. மீதி இருக்க கொஞ்சம் நேரங்களும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அஃபோர்டபுளாக நீங்கள் ஒரு நர்ஸ் வச்சுக்கோங்க, ட்ரெயின்டு நர்ஸ் அனுப்புகிறேன், அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். இப்படி நீங்கள் நிறைய மனிதர்களை சந்திச்சிருப்பீங்களா, நிறைய வயதானவர்களை பார்த்துருப்பீங்க, அப்படி மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்கும்ல? இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இருக்குது. இதில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். கணவனும் மனைவியும் வந்து வேலைக்கு போகிறவங்க, ரொம்ப சாதாரண குடும்பம்தான். மனைவின்றது வீட்டு வேலைக்கு அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, அவரை பார்த்துக்க முடியாது. இருந்தாலும் அதுக்காக ஒரு அவங்க வீட்டை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இவங்களை வச்சுக்காம இந்த படிக்கட்டு கீழே சின்ன இடம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ஆமாம் அது இவ்வளோதான் இருக்குது. ஒரு மனிதன் நீட்டாக கூட படுக்க முடியாது. இவர் ஆல்ரெடி ஷ்ரங்காக இப்படி சுருண்டு படுத்துருக்கிறாரு. அவர் சாப்பாடு காலையில் அவங்க போகிற நேரத்தில் அந்த அவசரத்துக்கு அவர் சாப்பிடலை. அப்போது ஒரு பாட்டிலில் நம்ம அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் இருக்குல்லையே, அதை மூடியில் ஓட்ட போட்டு கஞ்சி தண்ணி வச்சு அவர்கிட்ட வச்சுருக்காங்க. அவரெல்லாம் கையிலெல்லாம் எடுத்து குடிக்க முடியாது. வாய்கிட்ட இப்படி வச்சுட்டு எதையோ கட்டி அது அசையாமல் இருக்கிற மாதிரி வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது போ வேலைக்குன்னு இல்லை, சாரி, இவங்க வெளியூருக்கு எங்கேயோ போயிட்டாங்க. இவரை பார்த்துக்கிறதுக்கு ஆளில இவர் கொண்டு போய் விட முடியாது. அப்போ இந்த கஞ்சி தண்ணியை வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. டாட் டாட்டாக அவருக்கு போகட்டோன்ற மாதிரி. அது என்னாச்சு, ஃபுல்லாக எறும்பு. ஐயோ, எறும்பு வந்து அவரை ஃபுல்லாக கடிக்குது. அவரால் அசையும் முடியல, கடிக்குதுன்னு சொல்லவும் முடியல. இது எங்களோட அந்த பேம்ப்ளெட்ஸ் வந்து நாங்கள் நிறைய சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஏரியாவில் ஒரு சின்ன பையன், ஒரு 15-16 வயசு இருக்க பிள்ளை வந்து என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்து கூப்பிடுது. மேடம், இந்த மாதிரி ஒரு தாத்தாவை போட்டு வச்சுருக்காங்க, ஒரே எறும்பாக இருக்குது, நீங்கள் பார்த்துப்பீங்களா அப்படின்ட்டு. எனக்கு என்ன பண்ண, பதறி அடிச்சுன்னா வேற சென்னையில் இன்னொரு மூலையில் இருந்தேன். இருந்தாலும் வி ரஷ்ட் எங்கள் டீம் போய் பார்த்தா அவர் அப்படியே போட்டு எறும்பு கடிக்கிறது கூட அவரால் சொல்ல முடியாமல் அசைய முடியாமல் திணறிட்டு இருந்ததை பார்த்து எனக்கு நிஜமாகவே எனக்கு கண்ணில் தண்ணி வந்து, என்னோடய ஒரு தாத்தாவோ அப்பாவோ யாராக இருந்தால் நான் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இது. ஸோ அவரை கொண்டு போய் அவரை சரி பண்ணி அவரை ஒரு ஹோமில் கொண்டு போய் சேர்த்து அவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்தோம். இதை கேட்கும் போதே வந்து ஒரு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு மனநிலைக்கு போகிற. அந்த தாத்தா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பார், அவர் மீட்டெடுத்துட்டு வரதுன்றது ஒரு பெரிய விஷயம். பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சின்னீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு மனிதம் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு நிரூபணம் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்கிற விஷயம் ஆச்சரியமான விஷயங்கள் நிறையா இருக்கு. அதே போல் வாலண்டியர்ஸ் நீங்கள் சொன்னீங்க, நிறைய வாலண்டியர்ஸ் வந்து நம்ம டீம்லேருந்து போய் பண்ணுறாங்க. இப்போ வாலண்டியர்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா? நான் வந்து எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்குறேன். வாலண்டியர்ஸ்க்கும் ட்ரைனிங், ஒரு 4 hours என் கூட உட்காந்திங்கன்னா ஐ வில் டீச் தம் ஒன்று பேசும் முறைகள். அவங்களுக்கு ஏதாவது தேவையாக இருக்கும், போக முடியாது, அதே மாதிரி அவங்களுக்கு கவர்மெண்ட்ல என்ன சப்போர்ட் கிடைக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லி கொடுப்பேன். அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தங்க இருக்காங்களா, இந்த மாதிரி இருக்குது, கேன்சர் இவ்வளோ ஆகும் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுன்னா, அவங்களுக்கு என்னென்ன இருக்கும், இப்போது ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஓகே. ஸோ இது வாலண்டியர்ஸ் தான் போய் சேர்க்க முடியும். இது ஒரு நர்ஸோ ஒரு டாக்டரோ போய் சொல்ல வேண்டியதில்லை. உங்களை மாதிரி இளைஞர்கள், உங்களை மாதிரி யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க இதை போய் சொல்லி கொடுக்குறச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். என்னன்னே கண்கு இது இதுன்ட்டு சொன்னாலே ஃபஸ்ட்டு படப்படன்னு ஆயிடுவாங்க. ஏன்னா கேன்சர் அப்படின்னு அவங்க வந்து அந்த ரிப்போர்ட் வரைச்ச அதுலேயே பாதி உயிர் போயிடும் அவங்களுக்கு. மேபி அது வந்து அந்த சிகிச்சைக்கு பின் அவங்க வந்து ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோ செகண்ட் ஸ்டேஜோ இருந்தால் அவங்கள காப்பாற்றப்படலாம். ஆனால் இது தெரிஞ்சாலே ஐயோ அவ்வளோதானா நான் அப்படின்னு அவங்களுக்கு அடுத்த ஃபியூச்சர் அப்படின்றது ஒன்றுமே இல்லாத மாதிரி பிளாங்க் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வாலண்டியர் சப்போர்ட் ரொம்ப 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 தேவை. மேம், இப்போ மக்களை தேடிய மருத்துவம்னு முதல்வர் சார்பாக இப்போ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதே போல் மருத்துவர்கள் நிறைய பேர் மக்களுக்காக முன்னே வந்து வராங்க, இப்போ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு முன்னே வந்து வர்றாங்க. அப்படி மருத்துவ சைட்லேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் மேம் கிடைச்சிருக்கு? ஆமாம், நேஷனல் ஹெல்த் மிஷன்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்திருந்தது. வந்துட்டு இந்த மாதிரி மக்களை தேடி மருத்துவம்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற நர்சஸ்க்கு வந்து பேலட்டிவ் கேரில் ட்ரைனிங் தேவைப்படுது. ஓகே. அதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எங்ககிட்ட கேட்டாங்க.
கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்களோட ஒரு ஒரு பேட்ச் ஃபஸ்ட்டு ரெண்டு பேட்ச் நர்சஸை வந்து நம்ம எப்படி வீடுகளில் போய் என்னென்ன பண்ணி கொடுக்குறோன்றத அவங்கள ஒரு வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போய் ஒரு ஒருத்தங்களையும் காமிச்சு அந்த மாதிரி ட்ரைனிங் ஒரு 1 week அதை நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இங்கே வந்தமைக்கும் இந்த குட் மார்னிங் ஆதித்யன்ஸ் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை ஒரு சென்சிட்டிவாக அவ்வளவு சென்டிமெண்டலாக பகிர்ந்தமைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.